அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் நேற்று ரிசல்ட் வந்திருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த ஆட்சி மாற்றத்தினால நமக்கு வந்து டிலே டிஎம்பிசி தேர்வு டிலே ஆகுமா இல்லை கொரோனா சுச்சுவேஷனால் வந்து எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போகுமா அப்படின்னு நினைக்காமல் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க இடையில் வந்து பல்வேறு தடங்கல்கள் வரலாம் சூழ்நிலைகள் மாறலாம் எந்த சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் சரிங்க உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் திருவிக்க அவர் கூற்று சொல்லியிருந்தார் எந்த ஒரு செயலை செய்தாலும் எப்பொழுதும் ஊக்கத்துடன் செய்தால் அது கண்டிப்பாக வந்து வெற்றியில் முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மில் பெரும்பாலான வந்து எந்த ஒரு வேலையை செய்தாலும் பொதுவாக நூறு சதவீதத்தோடு ஊக்கத்துடனும் நூறு சதவீதத்தோடும் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவது என்பது பெரிய அரிது தான் அப்படி செயல்பட்டால் நம் கண்டிப்பாக எந்த செயலை செய்தாலும் வெற்றி அடைய முடியும் இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக கொரோனா இரண்டாம் அலை பரவல் வந்து அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வெளியில் செல்வதை முடிந்த அளவு தவிர்த்து கொண்டு மேலும் வந்து வெளியில் சென்றால் கண்டிப்பாக முகக்கவசங்கள் வந்து அணிந்து கொண்டு செல்லவும் அதே போல் வந்து அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் போட்டு சானிடைசர் போட்டு வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடல் இருந்தால் தான் உயிர் இருக்க முடியும் உடல் வளர்ப்பதே உயிர் வளர்ப்பதற்காக தான் திருமூலருடைய வாக்குப்படி அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உயிர் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படி செயல்பட்டால் தான் நாம் அடுத்த நிலைக்கு அடுத்த நம்மளுடைய செயலை செய்வதற்கு எதுவாக இருக்கும் அதனால் நம்மளே நாம் தற்காத்து கொள்வதும் பாதுகாப்பு கொள்வதும் நம்முடைய அடிப்படை கடமையாகவும் அதை நான் ஞாபகத்தில் வச்சுட்டு தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தன்னம்பிக்கை விட்டுறாதுங்க உங்களோட உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறவங்கள பாருங்கள் சில பேர் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலே வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்களை வந்து அவர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் உங்களை வந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வில் மிக சிறந்த முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் அதனால் தொடர்ந்து அதாவது ஹார்ட் ஒர்க் தாங்க நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ கடினமாக உழைக்கிறீங்களோ அதுக்கு அதற்கு தகுந்த தான் உங்களது ரிசல்ட்டு வரும் அதனால் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்தில் புதிய புத்தகத்தில் அழகு ஒன்று இயக்க விதிகள் மோஷன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அதாவது மோஷன் லாஸ் ஆஃப் மோஷன்னு சொல்லலாம் அதாவது இயக்கத்திற்கான விதிகள் ஒரு இயக்கம் எப்படி இயங்குது அதற்கான விசை அதற்கான உந்தம் அது எப்படி செயல்படுது அதற்காக அறிஞர்கள் என்னென்ன விதிகளை சொல்லியிருக்காங்க அவர்கள் சொன்ன கொள்கைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஐம்பது வினாவிடிகளை பார்க்கலாம் எல்லாமே தியரட்டிகளாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் செய்கிறது சிரமமாகவும் இருக்கும் அதனால் ஒன் ஆர் டூ டைம் வந்து முழுமையாக வீடியோ பாருங்கள் அதில் இருக்கிற தியரையை நல்லா உள்வாங்கி கொள்ளுங்கள் ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் அப்படியே ஜென்ரலாக வந்து இப்போ ரெண்டு முறை மூணு முறை படிச்சுட்டா மனப்பாடம் ஆகிடாது அதை நல்லா உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் நல்லா பார்த்துக்கோங்க இயந்திரவியல் என்பது என்ன இயந்திரவியல் என்பது விசையின் செயல்பாட்டால் ஃபோர்ஸ் விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் தான் இயந்திரவியல் சொல்லுவாங்க இப்போ இயந்திரவியல் விசையினுடைய செயல்பாடில் போர்ஸின் செயல்பாட்டை ஒரு ஏதோ ஒரு பொருளுக்கு இது அந்த பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை வந்து செயல்படக்கூடிய படிக்கும் பாடத்தை தான் அறிவியல் இயந்திரவியல்னு சொல்லுவாங்க இயந்திரவியல் எத்தனை பிரிவுகளை கொண்டது இயந்திரவியல இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாங்க ஒன்று நிலையியல் ரெண்டு இயங்கியல்னு சொல்லுவாங்க நிலையியல்னால் என்ன அதாவது நிலையாக இருக்கிறதுங்க ஓய்வு நிலையில் ஒரு விசை செயல்படும்போது அதனுடைய தாக்கத்தை பற்றி படிப்பது தான் நிலையியல்னு சொல்லுவாங்க விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையிலுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் தாங்க நிலையியல்னு சொல்லலாம் இயங்கியல்னால் என்ன இயங்கக்கூடியதான் சாதாரணமாக சிம்பிளாக சொல்லால் இயங்கக்கூடியது விசையின் செயல்பாட்டால் அதாவது போர்ஸினுடைய ஆக்டிவால இயக்க நிலையுள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளைப் பற்றி அறியும் அறிவியல் தான் இயங்கியல் எனப்படும் இயங்கியல் எத்தனை பிரிவுகளை கொண்டது இயங்கியல் வந்து இரண்டு பிரிவுகளை கொண்டது ஒன்று இயக்கவியல் ரெண்டு இயக்க விசையியல் இயங்கக்கூடியது அந்த இயக்கத்தின் அடிப்படையில் விசையலால் செயல்படக்கூடியது அப்போ இயங்கவியல் இரண்டு பிரிவுகளை கொண்டது ஒன்று இயக்கவியல் இயக்க விசையியல் இயக்கவியல்னா என்னங்க இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் அதாவது ஒரு இயங்கு ஏதோ ஒரு பொருள் இயங்குது இல்லை காரோ பஸ்ஸோ இயங்கும் போது அதுக்கு ஏற்படுத்த விசையை கருத்து கொள்ளா கருத்தில் எடுத்துக்காமல் அந்த இயக்கத்தை மட்டும் விளக்குவது இயக்கவியல்னு சொல்லுவாங்க இயக்கத்தை ஏற்படுத்த விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டும் மோஷனை மட்டும் எடுத்துக்கொட்டு விளக்குவது இயக்கவியல் எனப்படும் இயக்க என்ன பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசையை பற்றி விளக்குவதுதான் இயக்க விசையல் இயக்கவியல் என்பது ஒரு பொருள் இயங்குது அந்த பொருள் இயங்குவதற்கு காரணமான விசையை பற்றி இல்லை அந்த பொருளை பற்றி அறிந்துக்காமல் அந்த இயக்கத்தை மட்டும் விளக்குவது இயக்கவியல் என்றும் இயக்க விசையல் என்பது பொருளின் இயக்கம் ப்ளஸ் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசையல் எனப்படும் இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் இயங்குகிற எல்லா பொருளுமே வந்து பார்த்தன்னா தாமாகவே இயற்கையாகன தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஏதும் தேவையில்லை என்று கூறியவர் யார் அப்போ இயங்குகிற எல்லா பொருளுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சொன்னால் தாம தானாகவே வந்து ஓய்வு நிலைக்கு வந்துடும் அப்படி அந்த ஓய்வு நிலைக்கு வர்றதுக்கு ஏதனும் ஒரு புறவிசை எதுவும் தேவையில்லைன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காருங்க கிரேக்க நாட்டு தத்துவஞானி அரிஸ்டாட்டில் தான் ஏகங்கின்ற பொருள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஏதும் தேவையில்லை என்று கூறியிருக்காரு அரிஸ்டாட்டில் இயங்கும் பொருட்களின் இயக்கத்தினை இயங்குகின்ற பொருட்களின் இயக்கத்தினை இயற்கையான இயக்கம் அதாவது விசை சார்பற்ற இயக்கம் என வரையறுத்தவர் யார் இதுவும் சொன்னது அரிஸ்டாட்டில் தான் இயங்கும் பொருட்களின் இயக்கத்தினை இயற்கையான இயக்கம் விசை சார்பற்ற இயக்கம் என வரையறுத்தவர் அரிஸ்டாட்டில் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு அதாவது ரெஸ்டிலருந்து கொண்டு வர ஒரு புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தினை இயற்கைக்கு மாறான இயக்கம்னு வரையறுத்திருக்காரு அதாவது ஏதோ ஒரு பொருள் இயங்கிட்டே இருக்கு அந்த பொருளை வந்து ரெஸ்ட் கொண்டு வரணும் ஓய்வு நிலைக்கு கொண்டு வருவதற்கு வெளியில இருந்து ஒரு எக்ஸ்டென்ஸுக்கு ஒரு போர்ஸை கொடுக்க தேவைப்பட ஒரு தான் அந்த இயக்கத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விசை சார்பு இயக்கம்னு சொல்லலாம் இயற்கைக்கு மாறான இயக்கம்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னது யாரு அரிஸ்டாட்டில் இருவேறு நிறை கொண்ட பொருள்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது ரெண்டு வெவ்வேறு நிறை கொண்ட ஒன்று பத்து கிலோகிராமுக்குது இன்னொன்று அஞ்சு கிலோகிராம் இது அப்படி ரெண்டு வெவ்வேறு நிறை கொண்ட பொருள் வந்து சம உயரத்திலிருந்து விழுந்தா அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா இந்த அரிஸ்டாட்டில் சொன்னது வந்து தவற தவறுன்னு சொல்லிட்டு கலிலியோ மெய்ப்பித்திருப்பாரு இருவேறு நிறை கொண்ட பொருள்கள் சம உயரத்திலிருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்று கூறியவர் யாரு அரிஸ்டாட்டில் அடுத்ததா கலிலியோ விசை நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றி கலிலியோவினுடைய கூற்றுகளை பார்க்கலாம் விசையை பற்றியும் நிலைமத்தை பற்றியும் இயக்கத்தை பற்றி வந்து கலிலியோ சொல்லியிருக்க கூற்றுகளை பார்க்கலாம் ஒன்று இயற்கையில் உள்ள புவிசார் பொருள்கள் யாவும் இயற்கையில் உள்ள புவிசார் பொருள்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலையோ தொடர்ந்து இருக்கும் அப்போது எது இயற்கையில் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருள் ஓய்வு நிலையிலேருந்தால் அது ஓய்வு நிலையாக தான் இருக்கும் இயக்க நிலையிலருந்தால் அது இயக்க நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது கலிலியோ அதே அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் இயற்கையில் எதனால் ஓய்வு நிலையில் இருக்கிற இயங்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் தானாகவே ஓய்வு நிலைக்கு வந்துடுன்னு சொல்லியிருப்பார் அரிஸ்டாட்டில் அதை வந்து மே தவறுன்னு சொல்லிட்டு மெய்ப்பிருப்பார் யார் கலிலியோ அப்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இயக்கத்திலருந்தால் அது தொடர்ந்து அது இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் ஓய்வு நிலையிலேருந்து அது தொடர்ந்து ஓய்வு நிலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மெய்ப்பிக்கிறாரு யார் கலிலியோ புறவிசை ஏதும் செயல்படாத வரை அதாவது வெளியிலிருந்து ஒரு விசை செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேசை மீது வந்து ஒரு புக்கை வச்சுருக்குறோங்க அந்த புக்கு வந்து வச்ச பிறகு மறுபடியும் எந்த ஒரு விசையை வெளியிலேருந்து ஒரு விசை செயல்படவே இல்லைனா அந்த பொருள் வந்து அங்கே தான் இருக்குமா தவிர அது மாறவே மாறாது அதை தான் வந்து கல்வியை கூறுகிறாரு புறவிசை ஏதும் ஒரு எக்ஸ்டென்சிக் போர்ஸ் வந்து செயல்படாத வரை புறவிசை ஒன்றும் புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் அதாவது ஓய்வு நிலையிலிருந்தால் ஓய்வு நிலையிலே இருக்கும் இயக்க நிலையிலிருந்தால் இயக்க நிலையிலே இருக்கும் பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை தான் அதன் நிலைமம்னு சொல்லுவாங்க பொருளின் மீது ஒரு விஷயனுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த நிலை தன்னுடைய நிலையை அதாவது தன்னுடைய இயக்க நிலையில் இருக்கா அல்லது ஓய்வு நிலையில் இருக்கா அந்த நிலை மாற்றத்தினை தவிர்க்கிறது தவிர்க்க முயலும் தன்மையை தான் நிலைமைன்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்குன்ட்டு அது மீது வந்து எந்த ஒரு விஷயம் செயல்படலாம் அப்போது அது என்ன தன்னுடைய நிலையை மாற்றிக்காமல் இருக்கிற நிலையை தான் என்னென்னு சொல்லுவாங்க நிலைமைன்னு சொல்லுவாங்க சப்போஸ் ஒரு பொருள் இயங்க இயக்கத்தில் இருக்குது அப்போ இயக்கத்தில் இருக்கும்போது அது விசை செயல்பட்டிருக்கும் அப்போ விசை செயல்பட்டுருக்கும்போது தன்னுடைய நிலையை மாற்றிக்குமா மாற்றாது அது தொடர்ந்து இயக்கத்திலே போயிருக்கும் இதை தான் நிலைமைன்னு சொல்கிறாங்க வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் வெற்றிடத்தில் வெற்றிடத்தில் காற்றில்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிறை கொண்ட பொருளை யாவும் ஒரே உயரத்தில் காற்றில்லாத இடத்துல ஒரு பத்து கிலோகிராம் கிடையுடைய ஒரு பொருளும் இன்னொன்று ஐந்து கிலோகிராம் எடையுடைய ஒரு பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே உயரத்திலிருந்து கீழே விழுந்தால் இந்த ரெண்டுமே சமமாக வந்து ஒரே நேரத்தில் தான் வந்து தரையை அடையணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் யார் கலடியோ அதே அரிஸ்டாட்டில் வந்து எது அதிகமாக எடை இருக்குதோ அது வந்து முதல்ல விழும் எடை குறைவாக இருக்கிறது ரெண்டாவது அலுன்னு சொல்லியிருப்பார் நான் அது தவறானது ஆனால் வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் நிலைமம்னா என் நிலைமம் என்றால் என்ன நிலைமம் என்பது ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மையை தான் நிலைமைனு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கலாம் அல்லது ஒரு பொருள் இயக்க நிலையில் இருக்கலாம் அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருந்தாலும் சரி இயக்க நிலையில் இருந்தாலும் சரி அந்த பொருளின் மீது எந்த ஒரு புறவிசையும் அதாவது எக்ஸ்டென்சிக் போர்ஸ் வந்து எதுவும் செயல்படாத வர தன்னுடைய ஓய்வு நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மையை தான் என்னென்னு சொல்லலாம் நிலைமம்னு சொல்லுவான் இந்த நிலைமத்தின் வகைகள் எத்தனை நிலைமத்தின் வகைகள் வந்து மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க ஒன்று ஓய்வில் நிலைமம் அதாவது ஓய்வா இருக்கிறதில் நிலைமை எப்பாடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்து இயக்கத்தில் நிலைமம் மூன்று திசையில் நிலைமம் அப்ப நிலைமத்தின் வகைகள் மூணு ஓய்வில் நிலைமம் இயக்கத்தில் நிலைமம் திசையில் நிலைமம் ஓய்வில் நிலைமம் என்றால் என்ன ஓய்வில் நிலைமம் என்பது நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பை தான் ஓய்வில் நிலைமைன்னு சொல்லுவாங்க நிலையாக இருக்கிற ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு தான் ஓய்வில் நிலைமம்னு சொல்லுவாங்க இயக்கத்தில் நிலைமம் என்பது இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு தான் இயக்கத்தில் நிலைமம்னு சொல்லுவாங்க இயக்க நிலையில் உள்ள பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இயக்கநிலை மாற்றத்தை வந்து எதிர்க்கிற பண்பு என்னன்னு சொல்லுவாங்க இயக்கத்தில் நிலைமம்னு சொல்லுவாங்க திசையில் நிலைமைன்னு என்ன இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு தான் திசையில் நிலைமன்னு சொல்லலாம் இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பை திசையில் நிலைமன்னு சொல்லலாம் திசை வேகமோ நிறையோ அதிகமானால் விசையினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா அதிகமாகும் ஒரு திசை வேகமோ ஒரு பொருள் எங்கே கூறிய திசை வேகமோ அல்லது நிறையோ அதிகமானால் விசையினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா அதிகமாகும் விசையின் விளைவானது திசை வேகத்தையும் நிறையினையும் சார்ந்து அமைகிறது அப்போது ஒரு ஃபோர்ஸினுடைய விளைவு பார்த்திங்கன்னா எதை எதை சார்ந்திருக்குன்னா திசை வேகத்தையும் வெலாசிட்டியையும் மாசையும் சார்ந்திருக்கிறது ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம் ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் செயல்படலாம் இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் தான் உந்தம்னு சொல்லுவாங்க மொமெண்டம்னு சொல்லுவாங்க இதுக்கு குறியீடு பி அதாவது இயங்கும் பொருளின் நிறை பிஇசி மாஸ் இன்ட்டு திசைவேக வெலாசிட்டி இப்போ பிஇசி கோல் எம் இன்ட்டு வெலாசிட்டி இதுதான் உந்தம்னு சொல்லுவாங்க இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன்தான் உந்தம்னு சொல்லுவாங்க உந்தம் என்பது ஒரு வெக்டர் அளவு வெக்டர் அளவுனாவே வெக்டர் அளவுனாவே நமக்கு சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம் வெக்டர் அளவு ஸ்கேலர் அளவு வெக்டர் அளவுனாவே எண் மதிப்பும் எண் மதிப்பும் திசையையும் உண் திசையையும் தான் வெக்டர் அளவு அதே ஸ்கேலர் அளவு என்பது எண் மதிப்பை மட்டும் கொண்டிருக்கும் அப்போ வெக்டர்னாவே எண் மதிப்பையும் திசையும் கொண்டது அப்போ உந்தம் என்பது வெக்டர் அளவாகும் விசையின் எண் மதிப்பானது விசையினுடைய எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது விசையின் எண் மதிப்பானது எதனால் அளவிடப்படுகிறது உந்தத்தால் அளவிடப்படுகிறது உந்தத்தின் எஸ்ஐ அழகு என்ன உந்தத்தினுடைய எஸ்ஸை அழகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஒன் அல்லது கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் உந்தத்தின் எஸ்ஐ அழகு என்ன கிலோகிராம் மீட்டர் பை கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வர்ஸ் ஒன் இது எப்படி வந்துச்சு இந்த கிலோகிராமு ஏற்கனவே உந்தத்துக்கான ஃபார்முலா நான் பார்த்துருக்கேன் உந்தம்னாவே மாசுண்டு வெலாசிட்டி இங்கே மாஸ் என்பது எதோ குறிக்குன்னா மாஸ் நிறைய வந்து கிலோகிராம் என்ற அழகால் அளக்கலாம் வெலாசிட்டி திசை வேகத்தை வந்து மீட்டர் பை செகண்டால் அளக்கலாம் இப்போ உந்தத்துக்கான அழகு எஸ்ஐ அழகு கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட்னு சொல்லலாம் அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஒன் இதே சிஜிஎஸ் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா உந்தத்தின் சிஜிஎஸ் அளவு கிராம் சென்டிமீட்டர் வினாடி என்வர்ஸ் ஒன் உந்தத்தின் சிஜிஎஸ் அலகு கிராம் சென்டிமீட்டர் வினாடி என்வர்ஸ் ஒன் அடுத்தது நியூட்டனின் முதல் விதி மொத்தம் மூன்று விதிகள் இருக்குது நியூட்டனை அதில் முதல் விதியை பார்க்கலாம் நியூட்டனின் முதல் விதினா என்ன ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் அதாவது வெளியிலேருந்து ஒரு பொதான ஒரு விசை வந்து செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸு மீது வந்து எக்ஸ்டென்சிவ் போர்ஸ் எதுவும் செயல்படல அது செயல்படாத வரை அந்த பஸ் வந்து அதே இடத்துல தான் இருக்கும் சப்போஸ் அந்த பஸ் வந்து இயக்கத்தில் இருந்தால் அந்த இயக்கத்தில் இருக்கும்போது எந்தவொரு விஷயம் வர அந்த பஸ் எப்படி இருக்கும் இயங்கி தான் இருக்கும் இதுதான் நியூட்டனின் முதல் விதி சொல்லுது ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் இதை நியூட்டனின் முதல் விதின்னு சொன்னாங்க நியூட்டனின் முதல் விதி விசையினை வரையறுக்கிறது நியூட்டனின் முதல் விதி விசையினை வரையறுக்கிறது அது மட்டுமில்லாமல் பொருட்களின் நிலைமைத்தையும் விளக்குகிறது நியூட்டனின் முதல் விதி விசையினையும் வரையறுக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொருட்களின் நிலைமைத்தையும் விளக்குகிறது விசை என்றது என்னென்னா இழுத்தல் அல்லது தள்ளுதல் விசை என்றது இழுத்தல் அல்லது தள்ளுதல்னு சொல்லலாம் ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சி முயற்சி இருப்பதற்கான செயல் என்னென்னா விசைன்னு சொல்லலாம் ஒரு ஓய்வில் இருக்குது ரெஸ்டில் இருக்கிற ஒரு பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சி இருப்பதற்கு செயல் விசை இயங்க கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சி இருப்பதற்கான செயலும் விசை தான் இயங்க கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற இயங்கி கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல்தான் விசைன்னு சொல்லுவாங்க விசையானது எண் மதிப்பும் திசையும் கொண்டது அப்போ விசையானது எண் மதிப்பும் திசையும் கொண்டதுனாவே அது என்ன அளகு வெக்டர் அளவு விசையானது எண் மதிப்பு திசை கொண்டதுனால அது வெக்டர் அளவு அடுத்து விசையின் வகைகள் எத்தனை விசையின் வகைகள் வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஒத்த இணை விசைகள் ரெண்டு மாறுபட்ட இணை விசைகள் ஒத்த இணை இணைவிசைன்னா என்ன ஒத்த இணை விசைகள் என்பது இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சமமான சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்படுவதுதான் ஒத்த இணை விசைகள் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டாது ஒத்த இணை விசைகள் என்றும் மாறுபட்ட இணைவிசைகள்னா என்ன இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது செயல்படுவது மாறுபட்ட இணை விசைகள் சொல்லுவாங்க இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்படுவது மாறுபட்ட இணை விசைகள்னு சொல்லலாம் ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொகுப்பயன் விசைன்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த தான் என்னன்னு சொல்லுவாங்க தொகுப்பயன் விசைன்னு சொல்லுவாங்க தொகுப்பயன் விசையின் மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமமாகும் தொகுப்பயின் விசையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டார் கூடுதல்னாவே அதனுடைய மதிப்பிற்கும் என் மதிப்பிற்கும் திசைக்கும் சம கூடுதலுக்கு சமமாக இருக்கும் தொகுப்பயன் விசையின் மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் என் மதிப்பிற்கு ப்ளஸ் திசையினுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அதுதான் வெக்டார் கூடுதலுக்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தொகுப்பையின் விசையின் மதிப்பு தொகுப்பையன் விசையின் மதிப்பு சுளி அதாவது ஜீரோ எனில் பொருள் சமநிலையில் இருக்குன்னு சொல்லுவாங்க தொகுப்பையின் விசையினுடைய மதிப்பு வந்து ஜீரோவை இருந்தால் பொருள் சமநிலையில் உள்ளதை சமன் செய்யப்பட்ட விசைன்னு சொல்லுவாங்க அதே தொகுப்பையின் விசையின் மதிப்பு சுழி இல்லை ஜீரோ இல்லை எனில் அவை பொருட்களை நீக்கத்திற்கு காரணமாக அமையும் அது சமன் செய்யப்படாத விசைகள்னு சொல்லலாம் சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டு கிணற்றில் இருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை நெம்புக்கோளின் மீது செயல்படும் விசை தராசு தட்டுகளில் செயல்படும் விசை இவை எல்லாமே சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை நெம்புக்கோளின் மீது செயல்படும் விசை தராசு தட்டுகளில் செயல்படும் விசை எல்லாமே சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு எதிர் சமனா என்ன தொகுப்பயன் விசைக்கு சமமான தொகுப்பயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவும் விசை தான் எதிர்ச்சமனின்னு சொல்லுவாங்க தொகுப்பயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசைக்கு விசையானது பொருட்களை சமநிலையில் கொண்டு வருவதற்கு உதவும் விசை தான் எதிர்ச்சமனின்னு சொல்லுவாங்க ஒத்த இணை விசைகள் அதாவது ஒத்த இணை விசைகள் ஒரே திசையிலே செயல்பட்டால் தொகுப்பயன் விசை எஃப் F1 ஈக்வல்ட் எஃப்ஒன் பிளஸ் எஃப்டூ ஒத்த விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் தொகுப்பையன் விசை சீக்கோல்ட் F1 plus F2. அதே சமமற்ற மதிப்புகள் கொண்ட இறை விசைகள். சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிர் எதிர் திசையில் செயல்பட்டால் அதுக்கான ஃபார்முலா F இஸ் ஈக்வல்ட் எஃப்ஒன் மைனஸ் மைனஸ் அதாவது எஃப் ஒன் ஆனது எஃப் ஒன் கிரேட்டர் தென் எஃப் டூ அல்லது எஃப் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் எஃப் ஒன் எஃப் டூ இஸ் கிரேட்டர் தென் எஃப் ஒன் தொகுப்பையின் விசையானது அதிக எண் மதிப்புடைய விசையின் திசையில் நகரும் அப்போது சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிர் திசையில் செயல்பட்டுச்சுனா தொகுப்பையின் விசை எப்படி இருக்குன்னா அதிக மதிப்பெண் அந்த பொருளினுடைய திசையில் தான் நகரும் சமமான விசைகள் சமமான விசைகள் எதிர் எதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் சமமான விசை அதாவது ஒரு சைடு கொடுக்கக்கூடிய ச விசையும் இன்னொரு இன்னொரு சைடு கொடுக்கக்கூடிய விசையும் சமமான விசைகள் வந்து ஒரே திசை ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் தொகுப்பயன் விசை வந்து ஜீரோ இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவல் போர்ஸை தரத்துனால அங்கே தொகுப்பயன் விசை வந்து தான் இருக்கும் ஒரு முனையை திரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையில் தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செயல்படுத்தப்பட்டால் தண்டானது நிலைப்புள்ளியை மயமாக வைத்து சுழலும் புள்ளி சுழற் புள்ளி அதாவது ஏதோ ஒரு புள்ளி வந்து ஸ்க்ரூ டைன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பேனர் வச்சுருக்காங்க அதை வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முனையை வந்து திரையில் பிக்ஸ் பண்ணுறங்க அல்லது சுவரையில் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த மறுமுனை இருக்கிறதுல இந்த முனையை வந்து தண்டில் தொடுகோட்டின் ஒரு விசையை செயல்படுத்துகிறங்க சுற்றும் போது என்ன பண்ணா அதன் மைய புள்ளியை நோக்கி சுழல சுழல கூடியது இதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுழற் புள்ளின்னு சொல்லலாம் விசையின் திருப்புத்திறன் என்றால் என்ன விசையின் திருப்புத்திறன் என்பது ஒரு புள்ளியில் மீது ஒரு புள்ளியில் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறனானது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறனானது விசையின் எண் மதிப்பு எவ்விற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இருக்கும் உள்ள பெருக்கல் பலன்தான் விசையின் திருப்புத்திறன் எனப்படும் அப்போ விசையின் திருப்புத்திறன் எண்மதிப்பானது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறனானது விசையின் எண்மதிப்பு மதிப்பு கேபிட்டல் எஃப் இருக்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு டிக்கும் உள்ள பெருக்கன் பலன்தான் விசையின் திருப்புத்திறன் சொல்லுவாங்க அப்போ விசையின் திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா tau இஸ் இவல்ட் கேபிட்டல் எஃப்இன் டு டி இதான் விசையின் திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா விசையின் திருப்புத்திறனின் திசையானது விசையின் திருப்புத்திறனின் திசையானது விசை செயல்படும் அச்சின் திசை மற்றும் தொலைவின் தளத்திற்கு செங்குத்து திசையில் இருக்கும் விசையின் திருப்புத்திறனின் திசை பார்த்தீங்கன்னா விசை செயல்படும் அச்சின் திசை மற்றும் தொலைவின் தளத்திற்கு செங்குத்து திசையில் இருக்கும் விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஸை அழகு என்ன விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஸை அழகு நியூட்டன் மீட்டர் விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஸை அழகு நியூட்டன் மீட்டர் இரட்டை என்றால் என்ன கப்பல் அதாவது இரு சமமான இணைவிசைகள் இரு சமமான விசைகள் ஒரே நேரத்தில் இரு சமமான விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிர் 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 திசையில் செயல்பட்டால் இரட்டை என்பது இரு சமமான விசைகள் ஒரு பொருளின் ஒரே நேரத்தில் இரு எதிர் எதிர் திசையில் செயல்படுது இரு எதிரெதிர் எதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்று பெயர் இவை ஒரே நேர்கூட்டில் செயல்படாது இரட்டை என்பது ரெண்டு சமமான விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் மீது ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் எதிர் திசையில் செயல்பட்டால் இரு சமமான விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிர் எதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்பர் இந்த இரட்டை விசைகள் எப்பவுமே ஒரே நேர்கோட்டில் செல்ல செயல்படாது இரட்டைகளின் திருப்புத்திறன் என்ன இரட்டைகளின் தொகுப்பயன் விசை மதிப்பு இரட்டைகளின் தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழியா இருந்தால் இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும் இதுதான் வந்து இரட்டைகளின் திருப்புத்திறன் சொல்லுவாங்க இப்போ இரட்டைகளின் தொகுப்பையின் விசை மதிப்பு ஜீரோன்றதுனால அவை நேர்கோட்டு இயக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும் இதுதான் இரட்டைகளின் திருப்புத்திறன் சொல்லுவாங்க இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கான எடுத்துக்காட்டு நீர்க்குழாயை திறக்கிறது மூடுதல் திருகின் சுழற்சி பம்பரத்தின் சுழற்சி இதெல்லாமே இரட்டைகளின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு இரட்டையின் சுழர் விளைவு இரட்டையின் சுழர் விளைவு அதன் டேஸ் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது இரட்டையின் சுழர் விளைவு அதன் டேஸ் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது திருப்புத்திறன் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது இரட்டை திருப்புத்திறன் கேப்பிட்டல் எம் இரட்டை திருப்புத்திறன் என்பது விசையின் எண் மதிப்பு ஃபோர்ஸ் ஃபோர்சிஸின்ட்டு இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு எஸ் இதுதான் இரட்டை திருப்புத்திறன் சொல்லுவாங்க இரட்டை திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா என்ன இரட்டை திருப்புத்திறனாக கேபிட்டல் எம்எஸ்கோள் ஃபோர்ஸ் எஃப் எஸ் எஃப்என்ட்டு எஸ்ன்னு சொல்லுவாங்க கேபிட்டல் எஸ் அதாவது விசையின் எண் மதிப்பு எண்டு இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இதை தான் இரட்டை திருப்புத்திறன் சொல்லுவாங்க இரட்டை திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன இரட்டை திருப்புத்திறன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் இரட்டை திருப்புத்திறன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் சிஜிஎஸ் அழகு டைம் சென்டிமீட்டர் சிஜிஎஸ் அலகு டைன் சென்டிமீட்டர் இரட்டை திருப்புத்திறன் இசை அலகு நியூட்டன் மீட்டர் சிஜிஎஸ் அலகு டைன் சென்டிமீட்டர் விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவு விசையினுடைய திருப்புத்திறன் பார்த்திங்கன்னா ஒரு வெக்டர் அளவு திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வளஞ்சுளியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாக இருக்கும் விசையின் திருப்புத்திறன் பார்த்திங்கன்னா ஒரு வெக்டர் அளவு இந்த திருப்புத்திறனின் திசை வந்து வளஞ்சுளியாக இருந்தால் வளஞ்சொலியாக இருந்தால் அது எதிர் எடுத்துக்குவாங்க இடஞ்சுலியாக இருந்தால் அதை நேர்குறியாக எடுத்துக்குவாங்க விசை திருப்புத்திறன் செயல்படுவதற்கான எடுத்துக்காட்டுகள் பற்சக்கரங்கள் ஏற்ற பலகை திருப்பு சக்கரம் விசை திருப்புத்திறன் செயல்படுவதற்கான எடுத்துக்காட்டுகள் பற்சக்கரங்கள் ஏற்ற பலகை திருப்பு சக்கரம் இறுதி கேள்வி திருப்புத்திறன்களின் தத்துவம்னா என்ன திருப்புத்திறன்களின் தத்துவம் பார்த்தீங்கன்னா சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சொலி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சொழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும் இதுதான் திருப்புத்திறன்களின் தத்துவம்னு சொல்லுவாங்க அல்லது சமநிலையில் உள்ள பொருள் சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும் இப்போ திருத்து திருப்புத்திறன்களின் தத்துவம் என்பது சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வளஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத் திறனும் சமமாக இருக்கும் அல்லது சமநிலையில் உள்ள சமநிலையில் உள்ளபோது ஒரு பொல் ஒரு புள்ளியின் மீது செயல்படும் மொத் ஒரு புள்ளியின் மீது செயல்படும் மொத்த அதாவது அனைத்து விசைகளின் திருப்புத்திறனின் கூடுதல் சுலைக்கு சமமாகும் இதுதான் வந்து திருப்புத்திறனின் தத்துவமாகும் இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான ஐம்பது வினாவிடைகளை தெளிவாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்